மணிடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நாகரத்னம். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் லவ் டுடே 2022. ஏன்னா ஏற்கனவே டைரக்டர் பாலசாகரனுடைய டைரக்ஷனில் லவ் டுடேன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதனால தான் லவ் டுடே 2022 சொல்கிறோம். சினிமா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 1980 வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா கே பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய காதலை வந்து தான் காதலிக்கிற பொண்ணுகிட்ட ஒரு லவ் லெட்டர் மூலமாக சொல்லணுங்கிறதுக்காக பக்கத்து ஒரு சின்ன பையனையோ அல்லது பொண்ணையோ கூப்பிட்டு லவ் லெட்டர் கொடுப்பாரு. அந்த பையன் வாங்கிட்டு போய் என்ன பண்ணிடுவான்னா அவங்க அம்மாட்ட கொடுத்துருவான். அங்கே பெரிய பிரச்சனையாக போயிடும். பாக்யராஜ் மாட்டிக்குவார். அடுத்து டி ராஜேந்திரன் என்ன பண்ணுவார்னா லவ் லெட்டர்லாம் எழுத மாட்டார். தான் காதலிக்கிற பொண்ணை கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டு அந்த பொண்ணு காது கேட்குற மாதிரியே கவிதையாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த கவிதைப்பாவம் அந்த பொண்ணுக்கு புரியாது. அந்த பொண்ணு இன்னொருத்தனக்கா லவ் பண்ணிட்டு போயிடும். உடனே இவர் வந்து ரொம்ப சோகமாயிடுவார். அதுக்கடுத்து பாலா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதலனுக்கு எப்படி வந்து தன்னுடைய காதலை கன்வே பண்ணுறதுனே தெரியாது. அதனால் என்ன பண்ணால் காதல் பிரேக்கப் ஆகிடும். அவன் பைத்தியம் பிடிச்சி ரோடு ரோடாக சுற்றிக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே எதனாலன்னா காதலை எப்படி யார் மூலமாக கன்வே பண்ண முடியுது முடியல அப்படிங்கிறதுனால வர பிரச்சனைகள் தான். ஆனால் இன்றைக்கி 2000 கிட்ஸுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய காதல் ஆயுதம் அப்படிங்கிறது செல்ஃபோன் தான். இந்த செல்ஃபோன் தான் காதலை சேர்த்து வைக்குது. அவங்கவுங்க செல்ஃபோன் தான் அந்த காதல்களை பிரேக்கப் பண்ணவும் வைக்குது. நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கவும் வைக்குது. சரி, இந்த படத்தில் செல்ஃபோன் ஹீரோ ஹீரோயினுடைய காதலை என்ன மாதிரியான விளையாட்டை உருவாக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்ப்போம். ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன். இவர் வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் தான். எஸ்ஜே சூர்யா வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி படங்களில் வந்து அவரே வந்து நடித்து டைரக்ட் பண்ணாரோ அது மாதிரி இவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அது மாதிரியாக கூட நடிச்சிருக்காருன்னு கூட சொல்ல நிறைய இடங்களில். இவரும் ஹீரோயின் யுவானாவும் வந்து லவ்வர்ஸ். இவனுடைய காதல் வந்து யுவானுடைய அப்பா சத்யராஜுக்கு தெரிஞ்சிடும். அவர் உடனே ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுவார். கூப்பிட்டு உன் செல்ஃபோனை என் பொண்ணுகிட்ட கொடுத்துரு, என் பொண்ணுடைய செல்ஃபோனை நீ வாங்கி வச்சுக்க, ஒரு நைட்டு பாருங்கள், அடுத்த நாள் காலையில் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்கள் காதலுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேர்த்தினுடைய செல்ஃபோனையும் மாற்றி கொடுத்துருவார். அங்கே ஆரம்பிக்கும் பிரச்சனை. இந்த பொண்ணு வந்து யுவானா வந்து ஹீரோவுடைய செல்ஃபோனை நோண்ட ஆரம்பிப்பா. ஹீரோ வந்து யுவானாவுடைய செல்ஃபோனை நோண்ட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காண்டாக்ட்ஸு, இவங்க யாருக்கிட்டலாம் பேசுனாங்கங்கிறத, ஒரு செல்ஃபோனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இவனா யாருக்கிட்டலாம் வந்து பழகனா அப்படின்னு இவானா மேலே வந்து இவர் சந்தேகப்படுவார். இவருடைய செல்ஃபோனை நோண்டி இவர் மேலே இவானா சந்தேகப்படுவாங்க. இப்படி சந்தேகப்பட்டு வார்த்தைகளால் அப்படியே ரணப்படுத்திக்குவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை வந்து பெருசாகி வடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஒரு சூழல் வந்து இவங்களுடைய காதல் வந்து பிரேக்கப் ஆகி எங்கே வந்து பாதை மாறி போயிடுமோன்னு இருக்கும்போது பிரதீப் ரங்கநாதனுடைய அம்மா ராதிகா வருவாங்க. அப்போ அவங்க வந்து நம்பிக்கையாக சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, வழக்கமாக நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அப்பா அம்மா சொல்கிறது தான், இதுக்கு முன்னாடி சினிமாக்கள் சொன்னது தான், காதல்லையோ வாழ்க்கையிலையோ சந்தேகம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்ட சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட போவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவே நடித்ததுக்கான காரணம் என்னன்னா அவரே வந்து பாட்டும் எழுதியிருக்காரு, அவரே கதை வசனமும் எழுதியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. எப்படி ஆரம்ப காலங்களில் வந்து பாக்யராஜ், எஸ்ஜே சூர்யா, அதுக்கடுத்து டி ராஜேந்திர, பார்த்திபன், கருப்பழனியப்பன் இவங்கெல்லாம் வந்து அவங்களே பாட்டும் எழுதி அந்த கதையினுடைய டெப்த்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே நடித்தாங்களே, அதே மாதிரி இதில் ஒரு நடிச்சிருக்காரு. நடித்தது வந்து ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்ட் தான். இவர் டைரக்டராக ஒரு மாங்கொட்டையை வந்து சின்ன வயசுலேருந்து விதையை வந்து முளைக்க வைக்கிறதுக்காக மண்ணில் பதிச்சு வைப்பார். அதை தினசரி போய் போய் நோண்டி பார்ப்பார், அது வந்து முளைக்காது. அப்போ அவங்க அம்மா ராதிகா வந்து சொல்லுவாங்க, இந்த மாங்கொட்டையை மூடிடு, நம்பிக்கையை விடு, அது வந்து முளைச்சி வரும்னு. இந்த மாதிரி இயக்குநருக்கான டச் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சீன் பை சீன் இவருக்கும் யுவனாவுக்குமே இடையிலான சண்டை, அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரணமாக குத்தி கிழிச்சுக்கிறது வார்த்தைகளால், இது அடிக்கடி அடுத்தடுத்த சீனில் வர்றதுனால கொஞ்சம் இடையில தொய்வு உழுவுது. அந்த தொய்வை வந்து இவருடைய பிரில்லியண்ட்டான சீன்னாலையும் டயலாக்னாலையும் சரி பண்ணுறாரு. ஆனால் அதிகமாக வந்து அந்த தொய்வு தான் கொஞ்சம் நம்ம முன்னாடி நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு அவர் வந்து ஒரு பல் டாக்டராக வருவார். ஹீரோவுடைய அக்காவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். அவர் தன்னுடைய செல்ஃபோனை வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டார். அந்த செல்ஃபோனை வாங்கி பார்த்துன்னுங்கிறதுக்காக ஒரு குரூப்பே வேலை செய்யும். யார், ஹீரோவுடைய அக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வேலை செய்வாங்க. பட் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த செல்ஃபோன் வந்து அவர் கொடுக்க மாட்டார். அதுக்கு சொல்கிற காரணங்கள் வந்து நல்ல காரணம். அந்த காரணம் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். தங்கிட்ட வந்து ஒரு செல்ஃபோன் இருக்குது,
அதில் நம்ம யாரை எப்படி திட்டினாலும் எப்படி அவங்கள வந்து ஊன் பண்ணாலும் அவங்க வந்து நம்மளை உடனே அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் யாரெல்லாம் வந்து செல்ஃபோனை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து இயக்குனர் வந்து தன்னுடைய கோபத்தை சீன்ஸ் மூலமாக காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் வந்து பயன்படுத்துறது எப்போ எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அட்வைஸ் மாதிரி பண்ணாமல் ராதிகா கேரக்டரைசேஷன் மூலமாக வந்து டைரக்டர் வந்து போகிற போகல சொல்லிட்டு போகிறது வந்து அது வந்து அட்வைஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயம் போர் அடிக்காமலும் இருக்குது. இயக்குனர் எங்கே சறுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீனையுமே நல்லா ஆரம்பிக்கிறாரு. அந்த சீனோடைய டெப்த்து அந்த சீனோடைய ஆழத்தை வந்து முழுசும் சொல்லாமல் அடுத்த சீனுக்கு தவிர்றாரு. இது வந்து அவருக்கு உண்டான அவசரத்தையும் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அனுபவமின்மை. ஒரு 10 படம் 15 படம் ஒர்க் பண்ணியிருந்தோ அல்லது வந்து பண்ணியிருந்தாருன்னா அவர் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். எதுக்காக வந்து ஒரு சீனுக்குழுக்கிற அந்த டெப்த்தை குறைச்சார் அப்படின்னு தெரியல. அதெல்லாம் சரி பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். இப்போயும் அந்த படம் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய படங்கள் தான், அதனால் பாருங்கள். யுவன் சங்கர் ராஜானுடைய பின்னணி இசை பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து சத்யராஜ். அவர் வந்து ஒரு எந்த கெட்டப் போட்டாலுமே அதை அப்படியே மாறி நடிக்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு இயற்கை கொடுத்துருக்கு. அதை வந்து அவர் சரியாக பயன்படுத்தியிருக்காரு. குறைந்த ஆர்டிஸ்ட் தான் நிறைவாக நடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் லவ் டுடே யூத் டுடே மணிடாக்ஸ் நேயர்களே, லவ் டுடே 2022 இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.